உலகம் ரொம்பவும் பெருசு. பரபரப்பான பெரிய பெரிய நகரங்கள், வானத்தை தொடர கட்டிடங்கள், லைஃப் நிமிஷத்துக்கு நிமிஷம் புதுசு புதுசா மாறிக்கிட்டே இருக்கு. இந்த ஆச்சரியங்கள் அதிசயங்களை விட பெரிய அதிசயம் தான் ஆண்களும் பெண்களும். கடவுள் உலகத்தை படைச்சப்போ முதல்ல ஆம்பளைங்களை தான் உருவாக்குனாரு. அவர் நம்மாள், அவருக்கு தெரியும் உலகத்தை அனுபவிக்க பிறந்தவன் ஆம்பளை. அதனாலதான் ஆம்பளைங்களை முதல்ல உருவாக்குனாரு. நிஜமா கூட இருக்கலாங்க, ஆனா உங்களுக்கே தெரியும் எல்லாத்துக்கும் ட்ரையல்னு ஒன்று இருக்கு. கடவுள் முதல்ல ஆம்பளைங்களை ப்ராக்டிஸ் பண்ண படைச்சாரு, அது சரியா வரலன்னு அவருக்கே தெரியும். அதனாலதான் ரொம்ப அழகா ஸ்வீட்டா பெண்களை படைச்சிருக்காரு. எப்படி அரைகுறையா பிறந்ததுனாலயோ என்னமோ இன்னைக்கும் ஆம்பளைங்க அறகுறையாவே இருக்காங்க. இப்படி தாங்க ஆணும் பெண்ணும் எந்த விஷயத்துல ஒத்து போவாங்க, எதுல அடிச்சுப்பாங்கன்னு படைச்ச கடவுளாலே முடிவு பண்ண முடியல. இந்த சண்டையை போக்குறதுக்கு கடவுள் உண்டாக்கின யோசனைக்கு பேர் தான் காதல். எங்கோ பிறந்த ஆணையும் எங்கோ பிறந்த பொண்ணையும் ஒண்ணு சேர்க்கிற மேஜிக் தாங்க காதல். காதலும் ஒரு ரோட் சிக்னல் மாதிரி தான், நிமிஷத்துக்கு நிமிஷம் சந்தோஷமும் கோவமும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். டிராபிக் ஜாம் மாதிரி லவ்வும் எப்போதாவது ஜாம் ஆயிடும். வெயிட் பண்றவங்க ஈஸியா கடந்து போயிடுவாங்க, அவசரப்படுறவங்க அடிபட்டு விழுந்துடுறாங்க. சேர்றதும் பிரியறதும் காதலோட இயற்கைம்பாங்க. யாரு எப்போ சேருவாங்க எப்போ பிரிவாங்கன்னு யாரால சொல்ல முடியும்? இவர் நம்ம ஹீரோ கார்த்திக். இவர் கதையில என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். Excuse me. Yeah, I think chances are like this. This yeah. Yeah. So, then. Seriously, yeah. Then I think no, what is Johnson? Hey, hey, she is mostly for this. இன்னைக்கு நம்ம அவ உண்டில நாக்கிட்டு தான் விடுவா போல இருக்கு. வகைய மாட்டணும் பாரு. உள்ள வா. எதுக்காக நீ இப்படிலாம் செய்ற? நான் கேக்குறதுக்கு முன்னாடி நீ கேட்டுட்டல. கிளவர். இந்த மாதிரி சண்டை எல்லாம் எத்தனையோ தடவை பார்த்தாச்சு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. இவங்க இப்படிதான் சண்டை போடுவாங்க, அப்புறம் தானா சேர்ந்துருவாங்க. முட்டாள் மாதிரி பேசாத ஜானு. இத்தனை நாள் என்ன முட்டாளாக்குனது நீ? ஜான்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியாதா? அவளுக்கு வேண்டானா வேண்டாதான் போயிடு. கார்த்திக். ஹாய் ஜானு. ஜானுன்னு கூப்பிடாத, ஜான்சி. நீ எதுக்காக இவ்வளோ டென்ஷனாக இருக்க? கூல் டவுன். நீ நினைக்கிற மாதிரி இங்கே எதுவும் நடக்கலை. பேசாத. நடந்த எல்லாத்தையும் என் கண்ணால் பார்த்தேன். வேற என்ன வேணும்? இல்லை ஜான்சி, இட் ஜஸ்ட் ஹேப்பன். ஜஸ்ட் ஹேப்பன்? உனக்கு வேணா இது ஜஸ்ட் ஹாப்பனா இருக்கலாம், ஆனா என்னால அப்படி ஏத்துக்க முடியாது. உன் கோவத்தெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு
நான் சொல்றது ஒரு 2 நிமிஷம் just 2 minutes பொறுமையா தேவல உன்னோட சண்டை போடுறதுக்கு நீ கொடுக்கிற ஸ்டூபிட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கேக்குறதுக்கு நான் இங்க வரல உனக்கும் எனக்கும் இனி எதுவுமே இல்ல everything is over சான்சி போதோ என்ன சிரிக்கிறேன் இப்படி பைத்திய மாதிரி கத்திட்டு எங்க போவா நாளைக்கு தானா தேடி வந்துரு வந்தேன்னு நினைக்கிறேன் Ah!
Congratulations, Karthik. ஆஸ்திரேலியால நடக்கிற நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு உன்ன 6 மாசம் டெபுடேஷன்ல போட்டிருக்கேன். Thank you sir. Hello Karthik. Thank you sir. All the very best. Thank you sir. Thank you sir. Congrats. Hello. என்ன சிவராம சார்? சார். சார் உங்க பொண்ணு கூட மெல்பர்ன்ல படிக்கறான்னு சொன்னீங்க. எங்க இருக்கா? அவ ஆஸ்திரேலியால இல்ல, சவுத் ஆப்பிரிக்கால இருக்கா. சார் சார் எதுக்கு போய் சொல்றீங்க? சார் 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 சார். சார் சார் சார். போ போ போயா. சார். தொலைச்சு விட என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ற நீ? அலையறா பாரு. ஏய் என்னடா இடி முகத்துல? ஜெனரலா பொண்ணுங்க லவ் பண்ணும்போது கிஸ் பண்ணுவாங்கல்ல, யாழ் பஞ்ச் பண்றாடா. ஏய் அவன் நாளைக்கு ஊரு கிளம்பணும், ஒழுங்க பேக் பண்ண விடுங்க. யாரா சுனாமி? பிரியாடா. எஸ் பிரியா. ஆ 8 p.m. ஓகே வந்துரு. டேய் அவ சுனாமி இல்லடா, பஞ்ச் பிரியா. எப்பா பார்த்தாலும் பிரச்சனை பண்றாடா, எதுக்கு கோவப்படுறான்னு தெரிய மாட்டேங்குதா. டேய் நிறுத்துறா, எப்ப பார்த்தாலும் பிரியா பிரியா பிரியான்னு என் காதெல்லாம் வலிக்குது. என் கஷ்டத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன், உனக்கு என்னடா? வா வலிக்குதுடா. என்ன தாண்டா அவன் பிரச்சனை? அது நேத்து நானும் அவளும் ஒரு இடத்துக்கு போனோமா? என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்? இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல எவ்வளவு விக்கெட் விழுந்திருக்குமோ. அப்போ என்னை பத்தி யோசிக்கல, நான் முக்கியம் இல்ல, மேட்ச் தான் முக்கியம். ஏண்டா இப்படியா பதில் சொல்றது? ஓகே ஃபைன். உனக்கு ஞாபகம் இருக்கா, இதே காஃபி டேல ஃபெப்ரவரி 14th ஈவினிங் 5:30 நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணோமே, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஹவு லக்கி ஐ எம். எப்படி சொல்லண்டா? அதை விட்டா அக்கா உள்ள இருக்காங்கடா. சரிடா அதெல்லாம் விட்றா. ஒரு நாள் இப்படி தான்டா, நானும் அவனும் பார்க்கில் உட்காந்துட்டு இருந்தோமா, அப்போ ஒரு அழகான பொண்ணு இப்படி தான் கிராஸ் பண்ணி டிங் டிங் போயிட்டு இருந்தாளா. அந்த பொண்ணு அழகா இருக்கா? இல்ல பரவாயில்ல, உயரமா இருக்கிறதால அழகா இருக்கு. அப்ப நான் குள்ளமா இருக்கேனா? அப்படி இல்ல, உயரமான பொண்ணுங்களை பார்க்கும்போது நீ கொஞ்சம் குள்ளமா இருக்க. உனக்கு நேரம் சரியில்லை, நான் திரும்பி சேர்த்து போயிட்டா என்ன செய்வே? இன்னொத்திய கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? தெரியல. நீ பண்ணிக்கணும், கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கணும். அவளோட போட்டோலாம் எடுத்துக்கவில்ல? அப்போ அந்த போட்டோ எடுத்து பெட்ரூம்ல மாட்டிப்பியா? அப்பதானே அவ சந்தோஷப்படுவா. அப்ப நான் என் கபடி தொடர்ந்து என் ஜீன்ஸ் டாப்ஸ் எல்லாம் எடுத்து அவகிட்ட கொடுத்துருவியா? அது எப்படி முடியும்? அவ ஹிப் சைஸ் தான் 28, அவன் உயரம் வேற, அது எப்படி மேட்ச் ஆகும்? விளையாடுறியே அடியா,
மச்சான், நீ பொண்ணுல பத்தி ஒரு விஷயம் புரிஞ்சிக்கவே இல்லடா. அவங்க அகராதியில எல்லாத்துக்கும் ஒரு ஒரு அர்த்தம் இருக்கு. இப்போ ஒரு பொண்ணு சரின்னு சொன்னா வேண்டாம் யோசின்னு அர்த்தம். அவன் அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ண சொன்னா அரை மணி நேரம் ஆகும், வேற வேலை இருந்தா போய் பாருன்னு அர்த்தம். உன் இஷ்டம் அப்படின்னு சொன்னா நீ சொல்றத கேட்க மாட்டியான்னு அர்த்தம். அதுவே புருவத்தை உயர்த்தி சொன்னா சொல்ல சொல்ல கேட்க மாட்டியான்னு அர்த்தம். சரி பரவாயில்லன்னு சொன்ன நீ ஒரு நாள் என்கிட்ட வந்து நல்லா மாட்டுவ, அன்னைக்கு வச்சுக்கிறேன்னு அர்த்தம். நீ செஞ்ச உருப்படாத வேலைக்கு இதுவே ஜாஸ்தின்னு அர்த்தம். புரியுதா? ஏய், பொண்ணுங்களை பத்தியே பேசுறத விட்டுட்டு வேற ஏதாவது உருப்படியான வேலை இருந்தா பாருங்களேன், லைஃப்ல எங்கேயோ போயிடுவீங்க. ஆமால, நம்மள வீட்டை விட்டு காலி பண்ண சொல்றாங்க. ரொம்ப வழியுது. எங்கயோ பார்த்தேன் நினைச்சேன்க்கா. ஏய், நானும் பார்த்து தாண்டா இருந்தேன். உன்னை சொல்லி என்ன பிரயோஜனம்? உன் மாமாவும் இன்னும் அதே மாதிரி தான் இருக்காரு. அக்கா, மாமா மட்டும் இல்ல, உலகத்துல இருக்க எல்லா ஆம்பளைங்க மனசுலயும் ஆசை இருக்கதான் செய்யுது. ஒரு பொண்ணு அழகா இருந்தா ஒரு ரெண்டு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் அவளை பாக்குறோம், ரசிக்கிறோம், இது தப்பா? ஒரு பொண்ணுடைய பிரச்சனையை பேசுறதுக்கு 1000 அசோசியேஷன்ஸ் இருக்கு, ஆனா ஆம்பளைய பத்தி வாதாடுறதுக்கு ஒரு ஆள் கிடையாது. மென் ஆர் ரியலி பேத்தட்டிக். அதுக்குதான் ப்ளூ கிராஸ் இருக்கே, தெரு நாயெல்லாம் கூட ரொம்ப அன்பா பாத்துப்பாங்க. அக்கா, திஸ் இஸ் டூ மச். நானும் பொண்ணுங்களை ரெஸ்பெக்ட் பண்ண தான் செய்கிறேன். சிலரை பார்த்தா மதர் ட்ரீஸா நினைப்பு வருது, கையெடுத்து கும்பிடுறேன். சிலரை பார்த்தா இந்திரா காந்தி நினைப்பு வருது, சல்யூட் பண்ணுறேன். சிலரை பார்த்தா மிட் நைட் மசாலா ஞாபகம் வருது, அங்கே தான் கொஞ்சம் இறங்கி போயிடுறேன். கெமிஸ்ட்ரி, அதுக்கு என்னென்ன பண்ண சொல்கிறேன்? ஒன்னோட ஃப்ளோட்டிங்க்கு சும்மா கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ்னு 1000 காரணம் சொல்லாத. அக்கா, அங்கே பார். Stop it! What's this? Varanka, vadam paathuka, worry pannada. Phone onna phone pannu. Okay? Okay. Bye, Karthik. First time flight la varingla, huh? Ama. Okay, I'll help you. Hey, 17 hours onna poga porom. Em per Deepika. Hi. Em per Karthik. Hi. Do you want something to drink? Cold coffee? Hot coffee and juice. Hot coffee for him. No, thank you. Okay. Hot coffee and juice. Flight la ponnungala mattum da air hostess ah porrununa endha madaya sonna. Pasangala porlaan la. Enakku bore adikudhu. இந்த மேகசீனை இன்னும் எவ்வளோ நேரம் போராட்டிக்கிட்டே இருப்பேன். ஏதாவது பேசு இல்லை பாடு. எந்த ஊர் நீ? ஏன் எலெக்ஷனில் நிற்க போறியா? ஜாலியாக ஏதாவது பேசுன்னா நீ என்னோட பயோடேட்டா கேட்டுட்ருக்கேன். நீங்கள் மெல்பர்ன் தான் போறீங்களா? இல்லை, பாதி வழியில் குதிச்சிடலான்னு இருக்கேன். நீ சொதப்புற, உன்னை பார்த்தா பேசுகிற ஆள் மாதிரியே தெரியல. உன் செல்ஃபோனை கொடு, உனக்கு ஒரு ஜோசியம் சொல்றேன். இத்தனை வருஷமா நீ வாழ்ந்த வாழ்க்கையே வேஸ்ட். உருப்படியா நீ ஒண்ணுமே செய்யல. எப்படி சொல்ற? பின்ன
ஃபோன்ல ஒரு பொண்ணோட பேர் கூட இல்ல. கேர்ள் ஃப்ரெண்ட், லவ், ஒண்ணுமே இல்ல. கோபி, மணி, சங்கர் எல்லாம் பொண்ணுங்க பேர் தான். நினைச்சேன் நானும் அப்படிதான். என் ஃபோன்ல பேரே கிடையாது, எல்லாமே கோட் வேர்ட் தான். என்னடா இப்படி இருக்காளேன்னு பாக்குறியா? நான் எல்லாத்துலயும் ஃபாஸ்ட். ஒருத்தரோட பேசுறதுக்கு பழகறதுக்கு எதுக்கு யோசிக்கணும்? என்னை யாரும் கடிச்சு தின்ன மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு தெரியுமா? ஐ லைக் ஃப்ரெண்ட்ஸ். லைஃப்பில் எல்லாமே ஈஸியாக எடுத்துக்கணும், அதான் என் பாலிசி. என்னோட ஃப்ரெண்டா ஒன்றையும் ஏற்றுக்கிட்டேன். அட்லீஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் 15 hours அது இருக்கும்ல, அதை செலிப்ரேட் பண்ணலாம். I had a good time with you. உங்க பேகேஜ் கலெக்ட் பண்ணிட்டு வா, நான் வெளியில வெயிட் பண்றேன். Excuse me? I'm sure about that. Hi, I'm Deepika. Hi, Johnson. Hi. I'll see you later. Okay, see you. One minute. Yenkuda orthar vandaru, avar vandutom. Yaar varanu? My friend. Karthik. Orange color t-shirt? Yeah. Va pola. Hey, Karthik! தீபிகா, நீ இங்கே வந்திருக்கிறது கான்ட்ராக்ட் விஷயமா? முன்ன பெண்ணு யாருன்னு தெரியாது உங்களோட பேசுறது, ஃபோன் நம்பர் கொடுக்கறது, அட்ரஸ் கொடுக்கறது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. புரிஞ்சுதா? கொடுத்துட்டேனே. என்ன ஃபோன் நம்பர்? ஹலோ. ஹலோ ஜான்சி, உங்களுக்கு யார் வேணும்? நான் கார்த்திக் பேசுகிறேன், மறந்துட்டியா? ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நீ யார்? அப்படியா? ஃபோனை தீபிக்கிட்ட கொடு. அந்த மாதிரி யாரும் இங்கே இல்லை. இனி ஃபோன் பண்ணாத. பாத்தியா, இப்போவே வேலை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு தான் யாருக்கும் ஃபோன் நம்பர் கொடுக்கூடாதுன்னு சொல்கிறது. புரிஞ்சுதா? ஹலோ ஜான்சி. வாட் யூ வாண்ட்? ஐம் கார்த்திக். நடந்ததெல்லாம் மறந்துட்டு இப்போ தான் நிம்மதியாக இருக்கேன். ஏதாவது பேசி என்னை கன்வின்ஸ் பண்ண நினைக்காத. 2 நிமிஷம் யோசிச்சு பாரு. நமக்குள்ளே இருந்த லவ், சந்தோஷம் எதுவுமே மனசில் இல்லையா? அது ஒரு ஆக்சிடெண்ட். ஆக்சிடெண்ட்டை யாரும் ஞாபகம் வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. உன் கோவம் நிஜம் இல்லை. எங்கே என்னை பார்த்து பேசினா உன் மனசு மாறிடுமோன்னு நீ பயப்படுற. நான்சென்ஸ். இல்லை, அதான் நிஜம்.
வீணா அதை கற்பனை பண்ணாத. இந்த ஃபோன் நம்பர் இருக்கிறனால தானே நீ என்ன தொலை பண்ணிட்டு இருக்க. இனிமே நீ நினைச்சாலும் என்னோட பேச முடியாது. கெட் லாஸ்ட். யாராவது அழகான பொண்ணு கீழே விழுவா தூக்கி விடலான்னு நினைச்சு இங்கே சுத்திக்கிட்டு இருக்கியா? உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட விட கே ஃப்ரெண்ட் தான் பிடிக்குமா? Where is Vaidhi? He's hiding down there. இது என்ன? Photo. அது தெரியுது. இதுல இருக்கிறது யாரு? நான்தா. உன் கூட இருக்கிறது. That's a friend. பார்ட்டில மீட் பண்ண. பார்ட்டிக்கு அவ ஸ்விம் சூட்ல தான் வருவாளா? அத அவகிட்ட கேளு. Stupid. Husband and wife problem. Bloody Indian wife. தமிழா புரிஞ்சிருச்சா? உங்க தொல்லை எல்லாம் தேவையில்லன்னு இங்க வந்த மாட்டிக்கிட்ட. உன்னை பார்த்தா தமிழ்நாட்டே பார்த்த மாதிரி இருக்கு. வா, இங்க நடந்த விஷயத்த இந்தியால சொல்லிடாதீங்க. என்ன விஷயம் ஆஸ்திரேலியா பண்ணி? கார்த்திக், I'm just coming. என் பேர் கார்த்திக். தமிழை கேட்டு எவ்வளவு நாளாச்சு? என் பேர் வைத்தி. எந்த ஊரு? சொந்த ஊர் தஞ்சாவூர். இருக்கிறது சென்னை. தஞ்சாவூரா? எனக்கும் தஞ்சாவூர் தான். ஊரை விட்டு வந்து 15 வருஷம் ஆச்சு. உங்களை மாதிரி யாராவது பார்க்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம கடை தான். என்ன சாப்பிடுறீங்க? ஒரு காஃபி. டேம், ஒன் காஃபி. வாங்க, அப்படி உட்காந்து பேசலாம். நீங்க என்ன பண்றீங்க? உங்களை பத்தி சொல்லுங்க. உங்க அப்பா போன் பண்ணாரு. எங்க போறேன்னு சொல்லிட்டு போறது இல்லையா? காலையில இருந்து உன்னை தேடிட்டு இருக்கேன். லைப்ரரி போயிட்டு வர்ற வழியில கார்த்திக்க பார்த்தேன். ரெண்டு பேரும் பேசிட்டே இருந்ததுல நேரம் போனதே தெரியல. கார்த்திக் ஏர்போர்ட் உன்னோட வந்தவன் தானே? கரெக்ட். ஞாபகம் வச்சிருக்கே. ஏய், எங்க போற? எனக்கு அந்த ரெஸ்டாரண்ட்ல கொஞ்சம் வாங்கணும். வரும்போது வாங்கிக்கலாம்ல? இல்ல, அதுக்குள்ள ரெஸ்டாரண்ட் மூடிடுவாங்க. Come.
கார்த்திக்ங்க அவரு கிளம்பி 5 மினிட்ஸ் இருக்குமே. கார்த்திக் உன்னதான் கேட்டுக்கிட்டே இருந்தேன், வந்துட்டேன். ஜான்சி கார்த்திக், கார்த்திக் மீட் ஜான்சி. நாலஞ்சு பசங்களோட வந்தா உடனே அப்பாவா? என்ன பார்த்தா நான் அப்படியா தெரியுது? அது பாக்குறது கொஞ்சம் ஹேண்ட்ஸமா இருந்தா வேணும்னே வந்து மோதுவீங்களே? வேணும்னு வந்து மோதல, அதோட நீங்க ஒண்ணு ஹேண்ட்ஸமாவும் இல்ல. தேவையில்லாம பேசாதீங்க. ஏதோ நம்ம அதிர்ஷ்டம் அழகான பொண்ணு மேல இடிச்சிடும்னு சந்தோஷப்படாம சும்மா மறைக்கிறத பாரு. நான் மோதலையே. கண்டுக்காம இருக்கீங்க, யாரு சொல்றீங்க? அது அந்த ஹைட்டா எல்லோ ஷர்ட் கைவரை காமிக்கிறாரு. எங்கிருந்து வந்திருக்கானே தெரியலையே, எப்படிடா அவளை கண்டுபிடிக்கிறது? கிட்ட ஒரு ஐடியா இருக்குடா. டேய் டேய் சொல்டா சொல்டா ப்ளீஸ்டா. அவ கார் நம்பர் தெரியும்ல, அப்போ ஆர்டிஓ கிட்ட போலாங்கறியா? அதெல்லாம் ரொம்ப ஓல்ட் ஃபேஷன்டா. எங்கேயாவது உன் காரை கொண்டு போய் இடி, அவ கார் தான் இடிச்சதுன்னு கம்ப்ளைண்ட் கொடு, அவளே உன்னை தேடி வருவா. ஒர்க் அவுட் ஆகும்ல பண்ணி பாரு, தெரியும். Okay sir, thank you sir. எங்க எதுக்கு இப்படி செஞ்ச? உங்களை பாக்குறதுக்காக தான். நீ எதுக்கு என்ன பாக்கணும்? காரணம் சொன்னா அதுக்கு பேர் லவ் இல்லைங்க. எப்படிதான் ஒரு பொண்ணை பார்த்த உடனே லவ் வந்துருதோ? நிமிஷத்துல நடக்கிறதுக்கு பேரு தான் மேஜிக், லவ். நீ நினைக்கிற மாதிரி ஆள் நான் இல்ல. நான் நினைக்கிறது யோசிக்கிற பாரு. தேங்க்ஸ். நான் எதுக்கு உன்ன பத்தி யோசிக்கணும்? நீ வேணான்னு சொன்னாலும் மழை நம்மள சேர்த்து வச்சிருச்சு பாத்தியா.
நான் நினைறேன் நீ உன்ன பத்தியா அதான் லவ் நான் நினைய கூடாதுன்னு நீ கூட பிடிக்கிற பத்தியா இதுவும் லவ் தான் எங்க நீங்க எங்க வேணா போங்க நான் கூடவே வருவேன் எப்பவும் உன் கூடவே தான் இருப்பேன் உன் மனசுக்குள்ள பரவசமாக பரவசமாக வா 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 அன்பே ஓஹோ தனித்தனியாக தன்னந்தனியாக இலவசமாக இவன் வசமாக வா 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 அன்பே உன்னாலே உன்னாலே பின்னால சென்றேனே உன் முன்னே உன் முன்னே மெய்தாழ நின்றேனே ஒரு சொட்டு கடலும் நீ ஒரு பொட்டு வானம் நீ ஒரு புள்ளி புயலும் நீ பிரமித்தேனே வீசும் இரவும் நீ உயிர் கேட்கும் அமுதம் நீ இமை மூடும் விழியும் நீ யாசித்தேனே முதல் முதலாக முதல் முதலாக பரவசமாக பரவசமாக ஒரு பார்வை நீளத்தை ஒரு வார்த்தை நாளத்தை தாங்காமல் விழுந்தேனே தூங்காமல் வாழ்ந்தேனே நதி மீது சருகை போல் உன் பாதை வருகின்றேன் கரி தேற்று விடுவாயோ கதி மோற்று தருவாயோ மொத்தமாய் மொத்தமாய் நான் மாறி போனேனே சுத்தமாய் சுத்தமாய் தூள் தூளையானேனே முதல் முதலாக முதல் முதலாக பரவசமாக பரவசமாக வா 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 அன்பே ஓ தனித்தனியாக தன்னந்தனியாக இலவசமாக இவன் வசமாக வா 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 அன்பே உன்னாலே உன்னாலே விண்ணாட சென்றேனே உன் முன்னே உன் முன்னே மெய்தாழ நின்றேனே என்பது வெயிலாக மழையோடு வை சேரும் அந்த வானிலை சுகமாகும் என்பதாயும் இரண்டிலும் போகுதே என் காதல் தானேகம்
ஹலோ, சாரி டிராஃபிக் ஜாம், சாரி சாரி 5 மினிட்ஸ்ல வரேன் ப்ளீஸ். ஓகே. ஹலோ, ஹாஃப் அன் ஹவர். என்னால இனிமே வெயிட் பண்ண முடியாது. I'm really sorry. Half an hour, half an hour, I'll be there. நான் போறேன். நான் போறேன். என்ன? கிளம்பிட்டியா? இவ்ளோ நேரம் நீங்க தான் இருந்தியா? அரை மணி நேரத்துல எவ்ளோ ரியாக்ஷன்ஸ், எவ்ளோ எஃபெக்ட்ஸ். I really love this. முன்னாடி நீ என்ன சுத்துன? இப்போ உன் பின்னாடி என்ன சுத்த வைக்கறியா? பாத்தியா? கோபப்படுற. ஏய். சும்மா விளையாட்டுக்கு தானே செஞ்சேன். உனக்கு எல்லாமே விளையாட்டு தானே? எதுக்கு சீரியஸா எடுத்துக்கணும்? லவ் பண்ணா அதுக்காக சீரியஸா இருக்கணுமா? யார் சொன்னது அப்படி? என்னால அப்படி மாற முடியாதுப்பா. கோவப்படுறத விட்டுட்டு நான் எதுக்கு அப்படி செஞ்சேன்னு கேள்வி. தேவையில்ல. எனக்காக நீ காத்துக்கிட்டு இருந்தது எவ்வளவு பெரிய கிஃப்ட் தெரியுமா? அத கொஞ்சம் கொஞ்சமா ரசிச்சுட்டு இருந்த. இது என்னட பெரிய விஷயம்? உனக்காக லைஃப் ஃபுல்லா வெயிட் பண்ண போறேன். Hi. Hi, how are you? I'm fine. Long time. So everyone here? Yeah, there. Hey. Nada. What is it? Excuse me, sir. Can you tell me the address, sir? Straight up, boy, left upon you. Okay, thank you. Namakku vandu maattudhu par, aunt. Pinna, vera enna kadaiga namakku? Hey, summa irra. Hi. மாட்டாமே அப்பாவா? வா வா, நமக்கு மாட்டு மச்சி. ஏய், பாரு. ஏய், நான் உண்மையா தான் சொல்றேன். நான் சொல்றது நம்புயா? நான் பிரியா நினைச்சு தான் போறேன். அத அக்கா. அட அம்மா டிக்கி போடுறது. This is too much. He's so naughty. You cheat. By the powers vested in me, I declare you husband and wife. You may now kiss the bride. கல்ச்சர் கிஸ்ல இருந்தா கல்யாணமே ஆரம்பிக்கிறாங்க. நாம புகைய போட்டு ஓம வளர்த்து அதுலேயே 2 மணி நேரம் மூச்சு முட்டி அதுக்கப்புறம் ராத்திரி 11 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி நல்ல நேரம் பார்த்து பால் பழம் சாப்பிடுறதுக்குள்ள வெறுத்து போனதுக்கு வேற எந்த நினைப்பும் கிடையாதா? இல்ல இல்ல. ஏன் இல்ல? நேத்து கூட நேஷனல் ஜியோகிராபிக் பார்த்தேன், நல்ல சயின்ஸ் மேட்டர். யானைக்கு லவ் மூட் வந்தா என்ன செய்யும்னு தெரியுமா? 2 hours லைவா காட்டிக்கிட்டு இருந்தான், மிரண்டு போயிட்டேன். இன்ட்ரஸ்டிங். ஃபுல்லா 2 மணி நேரம் பாத்தியா? ஆமா சார். கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? ஹாப்பி மேரிட் லைஃப். சுனில், கார்த்திக், திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட். ஹாய் சுனில். எங்க எங்க கல்யாணத்துக்கு வந்துட்டு சும்மா போல நினைச்சியா? இளமையுல்லாசம் ஒரு நொடியினில் முடிந்து நேரம் ஆச்சு, இனிமேல் உற்சாகம் கைப்பிடியினில் இருந்து ஓடி போச்சு. இளமையுல்லாசம் ஒரு நொடியினில் முடிந்து நேரம்
சுந்தரம் மாச்சோ இனிமேல் உற்சாகம் கைப்பிடியில் இருந்து மோடி போச்சோ பழைய வார்த்தை பார்த்து மயங்கினோம் இனிசாரில் தான் புத்தூரில் தான் அது நீரில் தான் தேன் நிலவுகள் நிலவுகள் காதல் காற்றில் மிதந்ததே ஓவான் பறவைகள் பறவைகள் காதல் வானில் கலந்ததே தேன் நிலவுகள் காதல் காற்றில் மிதந்ததே ஓவான் பறவைகள் பறவைகள் காதல் வானில் கலந்ததே Excuse me, one cheese pizza. Yes, ma'am. How much? 100 rupees. Mm. One cheese pizza. Coffee? Mm. One cup. எனக்கும் பீஸா மேக் இட் டூ எஸ் மேம் ஹே பிரேம் டூ சீஸ் பீஸா ஆர்டர் பண்ண உனக்கு பிடிக்குமே செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்படி தியாகம் பண்ற மாதிரி நடிக்காத பிடிக்காதது பீட்சா மட்டும் இல்ல இப்ப என்ன சொன்ன ரிப்பீட் பிடிக்காதது பீட்சா மட்டும் இல்லைன்னு சொன்ன வேற என்ன பிடிக்கல எத்தனையோ பிடிக்கல பொதுவா பேசாத எங்கிட்ட உனக்கு என்ன பிடிக்கல வேண்டாம் தேவையில்லாம சண்டை வரும் இப்ப சொல்லாம போனதா சண்டை வரும் அதா உதடு வரைக்கும் வந்துருச்சுல சொல்லு உன் கோபம் பிடிக்கல பிடிவாதமும் பிடிக்கல எந்த பொண்ணையும் சும்மா பார்க்க கூடாதுன்னு சொல்ற பாரு அந்த கண்டிஷன் பிடிக்கல எல்லாத்தையும் விட சின்ன சின்ன விஷயத்து கூட சண்டை போடுற பத்தியா அது சுத்தமா பிடிக்கல இப்படி உன்கிட்ட பிடிக்காதது 100 இருக்கு எனக்கு உன்கிட்ட பிடிக்காத 1000 இருக்கு நான் 100 சொன்னதும் நீ 1000 சொல்ற பாரு அதுதான் பொண்ணுங்களோட குணம் ஒரு வார்த்தை கூட பேச விடாம வாய் அடைக்கிற பாரு அதான் ஆம்பளைங்க குணம் எந்த பொண்ணு ஆம்பளை நம்புறதே கிடையாது கடவுளுக்கே இதே நிலைமை தான் போய் சொல்றது ஆம்பளைங்களுக்கு பெருவி குணம் இதுல கடவுள் ஒண்ணு விதி விலக்கு இல்ல ஆல் மென் ஆர் இடியட்ஸ் நிஜம் அறிவாளியா இருந்திருந்தா எப்படி அவங்க பொண்ணுங்களை லவ் பண்ணுவாங்க உன் மைண்ட்ல பெர்ஃபெக்ஷன் இருக்கு எங்க எவ கடைப்பான அலையற நீங்க ஒரு ஆம்பளைய பார்த்தா அதுக்கு பேர் ஜஸ்ட் லுக்கிங் அதுவே நாங்க பார்த்தா அதுக்கு பேர் அலையறோமா பொம்பளைங்க நியாயம் எப்பவுமே ஒன் சைடு தான் எதுக்கு உன்னோட வீண் பேச்சு உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களோட பேசு என்ன விட்டு ஜானு எல்லாரும் நம்மளே பாக்குறாங்க கூல் டவுன் கூல் டவுன் இருக்கா ஐயோ உன் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்றல உம்மே பாரு அவன் கடக்குறான்டி அவன் வாட்ச்மேன் ஃபர்ஸ்ட் யூ கோ கோ என்னடா இது வாட்ச்மேன் மாதிரி உட்கார வச்சிட்டேன் புரிஞ்சுக்கிட்டியாடா ஏய் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஹெல்ப்புன்னு நினச்சிக்கோடா வீட்டில் வேற யாருமே இல்லை எல்லாரும் திருப்பதிக்கு போயிருக்காங்க அதுக்குள்ளே
பிரியாவோட மனசுட்டு பேசலான்னு பார்த்தேன். அதுக்கு எவ்வளோ போராட உன் தங்கச்சி வந்துட மாட்டாளே? டே வரமாட்டாடா, அவள் ஃப்ரெண்டோட படத்துக்கு போயிருக்கா. ரெண்டு மணி நேரம் ஆகும். கேபிள் கொரியர்னு வந்தால் மேனேஜ் பண்ணிக்கோ, போர் வச்சா டிவி பார். நீ பண்ணுற ஏற்பாடெல்லாம் பார்த்தா மனசு விட்டு பேசுகிற மாதிரி தெரியல, ஏதோ மல்லுக்கட்டு விவகாரம் மாதிரி தெரியுது. கார்த்திக் உண்மையை பேசக்கூடாது, புரிஞ்சுக்கும். கூட்டு வந்துட்டல, போ. ம், போ, என்ஜாய் பண்ணு. போடா போடா அனி, கம் 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 கம். என்ன என்ன செய்ய போகிற அன்பே அன்பே அன்பே. ஏ ராஜு, ராஜு, என் நேரம் ஆச்சு, சீக்கிரமா. பர்ஸ் மறந்துட்டி. 2 மினிட்ஸ். ஓகே. தங்கச்சி வந்துட்டானா? டேய், என்ன பண்ணலாம்? நான் சமாளிக்கிறேன், நீ சும்மா இரு. என்னடி வந்துட்ட? கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஏய், என்னன்னு சொல்லு. பர்ஸ் மறந்துட்டேன்டா. பர்ஸா? இங்க தானே வச்சேன். டேய், பில்டிங் மாதிரி ஏன் நிக்கிற? தேடா. ஏண்டி இங்க தேடுற? உன் ரூம்ல போய் தேடு. கரெக்ட். அங்க தேடு. எல்லாத்தையும் சமாளி. ஆமா, இவ யாரு? கார்த்திகோட கேர்ள் ஃப்ரெண்ட். வீட்டில் ஏதோ பிரச்சனைன்னு சொன்னா, மனசுட்டு பேசணும்னா அதான் அலோவ் பண்ண. சொல்லண்டா. சொல்டா, சொல்லு சொல்லு. ஆமா, நானும் பிரியாவும் 4 வருஷமா லவ் பண்றோம். அவங்க வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. எங்கள் வீட்டில் எங்கள் அக்காவை நான் சமாதானப்படுத்தணும். அதை பற்றி தான் இங்கே வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓ, சாரி சாரிப்பா, நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். உங்கள் ரெண்டு பேரையும் பார்த்தா ஏக்துஜி கிளி மாதிரி இருக்கு. தேங்க்ஸ், கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டேன். 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 4 வருஷமாக லவ் பண்ணுறோம். உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறோம். திடீர்னு பிரச்சனை, என்ன பண்ணுறதே தெரியல. எங்களுடைய ட்ரூ லவ். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் அவளை மிஸ் பண்ண மாட்டேன். அவனுக்கு நம்மளை விட்டா யார் இருக்காங்க? கார்த்திக் லவ் நாம தானே சப்போர்ட் பண்ணோம். கரெக்ட்டா? ஹே ஜான்சி, ஜான்சி, ஹே ஜான்சி, ஜான்சி, ஜானு, ஜானு, சாரி ஜானு, நான் சொல்றது கேட்டு போ. நீ டிசைட் பண்ணு. உங்களால அவகிட்ட நான் திட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. டேய், நீ போய் சொல்லி மாட்டிக்கிட்டு அவனை கத்துற. டேய், அவனை மாதிரியே பேசாதடா, ஸ்டூபிட். நான் உங்களுக்காக தான்டா போய் சொன்னேன். டேய், அவ இப்ப என்னதான் சொல்ற? காலையில 10 மணிக்குள்ள டிசைட் பண்ணி சொல்ல சொல்லியிருக்கா. ஏண்டா, 10:30 மணி ஆகுது, இன்னும் நீ டிசைட் பண்ணிட்டு இருக்க? 10:30? யாரு? ஹே ஜான்சி, ஜான்சி, சாரி ஜானு, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்ப எங்க இருக்க? ராஜுவோட வீட்டுல. நேத்து நான் அவ்வளோ சொல்லியும் நீ இன்னும் மாறல. அப்படி இல்லை ஜானு, நம்ம விஷயமா தான் நான் பேச வந்தேன். ஐயோ, உன் ஃப்ரெண்ட்ஸை கட்டிக்கிட்டு ஆளு. மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். உங்களுக்கடா சிரிப்பு. இரு, அவன் வீட்டுக்கு போய் கன்வின்ஸ் பண்ணிட்டு வந்து மிதிக்கிறான்டா அவங்க. ஜான்சி, ஜான்சியா?
ஹலோ ஜான்சி. ஆ ஜான்சி, காத்துக்கல. அவன் இங்க வரவே இல்லையே. ஐ திங்க் ஜெனி வீட்டு போறப்பான்னு நினைக்கிறேன். அங்க போன் பண்ணி பாரு. அட பாவி. எதுக்காக வந்த? இல்ல ஜானு, இவ்வளவு நேரம் எங்க இருந்த? ராஜோட வீட்ல. போதும், இன்னும் எவ்வளவு போய் சொல்வேன். உன்னை நம்ம நான் தயாரா இல்ல. இங்க நின்னு சீன் கிரியேட் பண்ணாத, கெட் லாஸ்ட். ஜானு கதவை தர. ஜானு, எனக்கு நீதான் முக்கியம். இனிமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது, எல்லாரையும் தூக்கி எரிஞ்சிட்டேன். எனக்கு நாளைக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு. ஃபுல் டே நான் உன் கூட இருக்கேன். நீ என்ன சொல்றியோ அதெல்லாம் செய். அதுல ஏதாவது தப்பு நடந்தா கேளு. ஓகே, நாளைக்கு 8 மணிக்கு நான் மீட் பண்றேன். ஓகே ஓகே, பாய் ஜானு. பாத்தியா, சொன்ன டைமுக்கு வந்துட்டேன். நீ தான் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. யூ வான் ஒன்? யா. பபிள்கம்க்கும் பொண்ணுங்களுக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு தெரியுமா? என்ன? ரெண்டுமே ஆரம்பத்துல ஸ்வீட்டா தான் இருக்கும், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டேஸ்டே எல்லாம் போயிடும். Just a joke, yeah. Stupid, yeah. மச்சா அங்க பாரு. ஹாய் ஹாய், எங்கடா போற? ஆபீஸ் டா. ஜான்சி, உன் ஆபீஸ்ல ஜாயின் பண்ணிட்டலா? தானே வேணாங்க, போடா. எங்கடா போற? டீ நகர்றா மச்சா. பண பண்ண போறான், போயில டிராப் பண்ணிடா மச்சா. நீ காலை போயிரு. ஓகே ஓகே ஓகே. ஹலோ, ஏய் ஜெனி ஜெனி. ஹாய் ஜெனி. ஆமா, எப்போ வந்த பெங்களூர்ல இருந்து? அதெல்லாம் ஓடியா, நீ ஒரு பொண்ணு அனுப்பிச்சேன். அவ பேர் என்ன? ஸ்வீட்டிடா. ஆ ஸ்வீட்டி, பொண்ணையா? அவ ஒரு நாள் பார்ட்டி இருக்குன்னு எங்களெல்லாம் கூப்பிட்டு போனாயா? அங்க அவளும் கார்த்திக் அடிச்சல் லூட்டி இருக்குது. எனக்கே வெக்கம் ஆயிடுச்சுன்னா பாரு. அப்புறம் கம்பெனின்னு சொல்லிட்டு ரெண்டு பொண்ணுங்க வந்தாங்கயா, எவ்வளோயா பீர் குடிப்பாங்க. சத்தியமா சொல்றேன், உங்க பொண்ணுங்களே கிடையாது. ஆ அப்புறம் நம்மளால முடியல, நாம எஸ்கேப்பு. ஆ அதுக்கப்புறம் நம்ம கார்த்திக் தான் ஃபுல் நைட் ஃபுல் டைட் அவங்களோட இருந்துக்கிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டு கார்த்திக் தான் அவங்களை ட்ராப் பண்ண தெரியுமா? வண்டிய விட்டு கீழே இறங்கடா. என்னடா வண்டி, இதுக்கு மேல போகாதடா. டேய் போடா. கோமாடா. டேய் போடா. மூஞ்சில போடா போடான்னா ஓடி. ஜான்சி, என்னாச்சு ஜான்சி? என்ன விட்டு கார்த்திக், உன் மனசுல நான் இல்ல. உனக்கு டைம் பாஸ் பண்றதுக்கு தான் இந்த லெவல்ல. ஜான்சி நில்லு. ஜான்சி, உலகத்திலே எனக்கு நீதான் ரொம்ப முக்கியம். உனக்காக நான் என்ன வேணா செய்வேன். தெரியும்,
எனக்காக என்ன பண்ணாலும் செய்யறாள், என்னை விட பெட்டரா இன்னொரு பொண்ணு கிடைச்சா என்ன விட மாட்டேன்னு என்ன நிச்சயம். ஏன் இப்படி என்ன கொஞ்சம் கொஞ்சமா சாகடிக்கிறேன்? நான் உன்னை சாகடிக்கிறேனா? பாத்தல உன் மனசுல என்ன பத்தி எப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருக்கேன்னு. அப்படி நீ என்ன நினைக்க வைக்கிற? எனக்காக யாரும் சாக வேண்டாம். அப்படி நாம லவ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. என்ன என்னதான் செய்ய சொல்ற? நீ மாறவே மாட்டே கார்த்திக். எனக்கு சொல்லி சொல்லி சலிச்சு போச்சு. என்ன விட்டு உன் இஷ்டப்படி எவ கூட பண்ணுமோ போ. என்ன புரிஞ்சுக்கவே மாட்டியா? எப்பவும் ஏன் என்ன இப்படி தப்பு தப்பா யோசிக்கிற? நான் யோசிக்கிறதோட நிறுத்திக்கிறேன். ஆனா நீ செய்யறது எல்லாமே தப்பு பண்ண வேலை தானே? அதான் உன் ஃப்ரெண்டே சொன்னானே. நாளைக்கு என்னுடைய பர்த்டே. உன் கூட எவ்வளவு பிளான் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? குடிக்கிறதுக்கும் ஆடுறதுக்கும் உனக்கு ஆளே கிடைக்க மாட்டாங்க. என்ன விட்டு Oh, my, didn't see you. Ah, I'm sorry. And I haven't seen you as much as I would like. Pepsi? I hope you will come to the ceremony of paper mamas. Given popcorn? For my charitable work. The only wealth in this world is children. Thank you. More than all the money, power on earth. You are my treasure of harmony in our lives. Film is boring, na? Yeah, but... Perhaps you might prevent Shall we go to the canteen? To come to this celebration. And then from time to time... Yeah, okay. Yeah. We can all see each other in family functions. Anyway. Hello? Raju, da! Hello? Hey, Raju, da! Onnu kekla, da! Hey, Raju! ஹலோ, ஆஃபீஸ் மீட்டிங்ல இருக்கேன். நான் அப்புறமா ஃபோன் பண்றேன்டா. யாரு? பேஸ் பசங்க. ஓசி தண்ணி அடிக்கிறதுக்குனே ஃபோன் பண்ணுவாங்க. நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன். Hey, what's your problem? Please. Hello. Happy birthday. Thank you. எங்க இருக்க? காலையில இருந்து வீட்ல தான் இருக்கேன். என்ன பண்றதுன்னு தெரியாம உன் போட்டோவை வச்சிட்டு நாலாவது பியர் அடிச்சிட்டு இருக்கேன். பர்த்டே அதுமா உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வரல? ஃப்ரெண்ட்ஸ், லவ் எல்லாமே போய் உலகத்துல தனியா இருக்கறதா நிஜம். நல்ல தத்துவம் பேசுறேன். காதல் வெறும் கண்ணாமூச்சி ஆட்டம். நான் ஏமாந்து போயிட்டேன். உனக்கு பியர் கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு. நாளைக்கு பேசலாம். பாய். என்னுடைய பர்த்டே உனக்கு எப்படி தெரியும்? கண்டிப்பா சொல்லுமா? ஆனா நீ முதல்ல கேக் கட் பண்ண. சொல்லு. பர்த்டே அதுமா உன சந்தோஷமா வச்சுக்க சொல்லி நான் அனுப்பிருக்காங்க. வாட்? எங்கேஜ் பண்ணாங்களா? யாரு? ஹலோ, நான் தான். என்னோட இருக்கிறத விட அடுத்த பொண்ணுங்களோட இருக்கிறதுக்கு தானே ரொம்ப ஆசைப்படுவேன். அதான் உனக்கு என்னோட சர்ப்ரைஸ் கிஃப்ட். இல்லை ஜானு. நோ, இன்னைக்கு நான் உன்னோட சண்டை போட விரும்பல. எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். ஹாப்பி பர்த்டே. There. Then I think, what do you think about this? Yeah. Hey, she's presenting for this. John C. Okay.
இன்னைக்கு நம்ம அவ உண்டு இல்ல நாக்கிட்டு தான் விடுவா போல இருக்கு. வகைய மாட்டணும் பாரு. உள்ள வா. எதுக்காக நீ இப்படிலாம் செய்ற? நான் கேக்குறதுக்கு முன்னாடி நீ கேட்டுட்டல. கிளேவா, ஆரம்பத்துல இருந்தே எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை கிடையாது. நீ தான் என்ன துரத்தி துரத்தி லவ் பண்ண. இப்ப பாத்தல, இதெல்லாம் கொஞ்ச நாள் தான். முட்டாள் மாதிரி பேசாத ஜனம். இத்தனை நாள் என்ன முட்டாள் ஆக்குனது நீ. நீ என்ன புரிஞ்சுக்கவே இல்ல. எப்படி புரிஞ்சுக்க முடியும்? நீ நினைக்கிறது பேசுறது எல்லாமே வித்தியாசமா இருக்கு. அது என்னாலயோ உன்னாலயோ இல்ல, அதான் நேச்சர். டூ டிஃபரண்ட் கேரக்டர்ஸ், மேன் வுமன் இருக்கலாம். ஆனா இங்க யாரும் சேர்ந்து இருக்கிறது இல்லையா, இல்ல யாரும் லவ் பண்றது இல்லையா? ஆ, அதான் நானும் கேக்குறேன். எதுக்கு நீ மட்டும் ஓவர் ரியாக்ட் பண்ற? வேண்டாம், இது ஆபீஸ், தேவையில்லாம என்ன கத்த வைக்காத. இது ஒர்க் அவுட் ஆகாது, போயிடு. ஜான்சி, ஆத்திரப்படாம ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? ஆமா, நீ ஒண்ணுமே பண்ணல. நான் தான் முட்டாள், சந்தேக பிராணி. போதுமா, இப்ப இங்க இருந்து போயிடு. ப்ளீஸ், வேண்டாம், என் முன்னாடி நிக்காத, போயிடு. ஜான்சி, ப்ளீஸ், கம் ஆன் ஜான்சி, லீவ், ப்ளீஸ் ஜான்சி, கம் ஆன். ஓ காட், கோ. ஐ சே லீவ். ஜானு, லீவ். ஓ, ஜான்சி இவ்வளவு பண்ணிருக்காளா, என்னால நம்பவே முடியலையே. நீ இன்னும் ஜான்சியை மறக்கலையா? யூ ஸ்டில் லவ் ஹர்? என்ன யோசிக்கிற சொல்லு. ஏதோ பழைய நினைவுகள், பாசிங் கிளவுட்ஸ். உன்னை அவ புரிஞ்சுக்கலனா பிரச்சனை உங்ககிட்ட இல்ல, அவகிட்ட தான் இருக்கு. யோ, லைஃப்ல ஜாலியா இருயா, நான் இருக்கேன்ல. நீ
கொஞ்சம் இங்கிட்டு கொஞ்சம் பார்த்தது எல்லாம் பொய்யா கண்டு பேச்சும் சண்டு வீச்சும் தொங்கி விடாதே பையாங்க நாலு ஆம்பளைங்க ஒன்று சேர்ந்தா பேசுறதுக்கு 1000 விஷயம் இருக்கும். ஆனால் நாலு பொண்ணுங்க ஒன்று சேர்ந்தாலுங்க அவளுக்கு பேசுகிற ஒரே டாபிக் பசங்களை பற்றி தான். பாவம் எவன் தலை உருளுதோ செத்தான். ஏன்னா அவங்க தான் அவங்களோட ஒரே தலைவலி. லைஃப்பில் நடக்கிற பெரிய விஷயத்தை கூட ஆம்பளை மறந்துடுவான். ஆனால் பொம்பளை சின்ன விஷயத்தை கூட மறக்கிறதே இல்லை. அதுதான் ப்ராப்ளமே. அவன் தான் ஏதோ விளையாட்டு சொல்கிறான்னா நீ ஏன் ரியாக்ட் பண்ணுற? ரிலாக்ஸ்யா. விடுங்க வைதி, இதெல்லாம் இப்படி தான் சைல்ட்ஹுட் ப்ராப்ளம். What do you mean by childhood problem? சின்னதுல இருந்து வர பிரச்சனை. பொண்ணுங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியாது. வந்தாமா ஜாலியா அந்த விட்டு வாடா. லைட் இருக்கு வைத்தி. இங்க வா. என்ன வா சொல்றேன். நீ போன வர. நிம்மதியா அவங்க பிரச்சனை ஓயவே ஓயாது. சின்ன விஷயத்து கூட பெருசாக்கி சண்டை போடுறது யாரு? நீயா நானா? உனக்கு என்னதான் பிரச்சனை? உலகத்துல நீ ஒருத்தி தான் அதிசயம் நினைக்கிறியா, இல்ல உன்னை விட்டு வேற பொண்ணே இல்லைன்னு நினைக்கிறியா? எந்த பொண்ணு பசங்க தன்னை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறதில்ல, தன்னை மட்டுமே பார்க்கணும் தான் ஆசைப்படுறாங்க. அதுக்கு தான் இந்த ஹேர் ஸ்டைல், லிப்ஸ்டிக், மேக்கப். ஒரு பொண்ணோட பிரச்சனைய இன்னொரு பொண்ணால தான் நிறுத்த முடியும். கரெக்டா சொன்ன. என்ன பொறுத்த வரைக்கும் நான் பெருசா ஏதாவது மிஸ் பண்ணதா நினைக்கவே இல்லை. எப்போ நடந்து நினைச்சு வருத்தப்படுறதுக்கோ, நாளைக்கு என்ன நடக்கும் நினைச்சு கவலைப்படுறதுக்கோ என் லைஃப்ல இடமே கிடையாது. இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேனா அதான் முக்கியம். ஐ வாண்ட் டு லிவ் திஸ் மொமெண்ட். இப்போ பாரு, நான் அவனை தள்ளிட்டு போயிட்டா அவன் என்ன பண்றான் பார்க்கலாம். வா போலாம். எங்க இழுத்துட்டு போற? எனக்கு வேற வேலை இருக்கு. ஹே, என்ன கட்டி விட்டுட்டு எங்க போக பாக்குற? ஏய், எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் போகணும். நைட் 9 மணிக்கு மேல உனக்கு மீட்டிங்க? உண்மையா சொல்லு. ஓகே, நான் ஸ்ட்ரிப்டீஸ் போறேன். ஸ்ட்ரிப்டீஸா? நம்ம ஒரு லோக்கல் கேப்ரி. நானும் வரேன். ஏய், நீ எல்லாம் அங்க வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது? She says she never had it so deep. So right now I'm the man when me fear just start beat. She said, baby, I want a dude with the wickedest slam. I need a 1, 2, 3, how I'm mad. I want a dude who would time a 6, 7, 8, 9.
நான் தான் இருப்பேன். Problem, lady. Get away. எப்படி அலையறான் பாரு. எவ்வளவு கடைப்பாலும் அலையறானுங்க. நீதான் தேவையில்லாம ஓவர் ரியாக்ட் பண்ற. அந்த பையன் சொன்னதுதான் 100% கரெக்ட். நீ ரொம்ப பழமா தான் இருக்க. நீ கண்ணாடியே பாக்குறது இல்லையா? இப்படியே இருந்தா யூ ஜஸ்ட் திங்க் இட்ஸ் தி ரைட் டைம் டு சேஞ்ச். காற்றும் பூவும் காதல் செய்யும்
வைகாசி நிலவே வைகாசி நிலவே வைப்பு சிரித்திருக்கும் கண்ணில் வைப்பு சிரித்திருப்பதென்ன புரியாது ஒண்ணுமே புரியல இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் பிடி கொடுக்க மாட்டாங்க ரொம்ப ஃபீல் பண்றாய் ஹெல்ப் பண்ணுவாய் அந்த பொண்ணு நம்பர் என்னடா ஹலோ எதுக்குடா அவனை அடிச்ச தொலைச்சிருவன் டேய் இந்த பொண்ணு என்னதான்டா சொன்னா ஐயோ அது பொண்ணே இல்லடா ஏதோ செல்போன் கம்பெனியோட வாய்ஸ் மெயில்டா ரெக்கார்டட் மெசேஜா அப்போ அது பொண்ணு இல்லையா மண்ணு என்ன கொலகாரனாக்காத அச்சதெல்லாம் இறங்கிடுச்சுடா அப்ப என் லவ் ஃபெயில் தானா இல்ல டிஸ்டிங்ஷன் ஓடி போயிரு ஓடிரு ஓடி போயிருன்றல்ல இது ஒரு லவ் இதுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வேற டூ வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு
ஹைவேல யாரும் லிஃப்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. லிஃப்ட் கொடுக்குறேன், ஆனால் ஒரு கண்டிஷன். வண்டியில் ஏறினதும் என் தோலை பிடிக்கிறது, என் இடுப்பை பிடிக்கிறது, என் பாடியை டச் பண்ணுறது அதெல்லாம் கூடாது. அதை விட முக்கியம் பேசாமல் வரணும். புரிஞ்சுதா? உட்கார். ஹலோ. என்னாச்சு? ரெண்டு காலையும் இந்த பக்கம் போட்டு உட்கார். கார் பிரேக் டவுன் ஆகுறதுலயும் ஒரு நல்லது இருக்கு. கார்த்திக், ஏன் இப்படி வண்டி ஓட்டிட்டு இருக்க? இப்படி ஓட்டும் போது ஒரு குடி பிடிக்கிறது. அது அது ஒரு டர்ன்ல, ஒரு பள்ளத்துல, ஒரு பிரேக்ல பைக் ஓட்டுற சந்தோஷம் ஹெவன். அவன் கூட்டிட்டு போன உனக்கு என்ன அதுக்காக? அப்போ என்னமோ உனக்குள்ள இருக்கு. என்ன இங்க உட்கார்ந்துருக்க? யாருக்கோ லிப்ட் கொடுத்து பாதிலே கைட்டு விட்டு போன மாதிரி தெரியுது. கூடவே இருந்து பார்த்த மாதிரி சொல்றேன். யார் மேலேயாவது கோபம் இல்லாம எந்த பொண்ணு இப்படி தனியா வந்து உட்கார்ந்துருக்க மாட்டாளே? பொண்ணுங்களுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை பசங்க தானே. அப்படிலாம் யாரும் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ண வந்துடுறேன். யா ஒரு காளமாடு ஒரு பசுமாடோட ஒரே ஒரு வாட்டி தான் சேரும். அதே காளமாடு அந்த பசுமாடோட மறுபடியும் சேரணும் அப்படின்னா அதுக்கு பெர்ஃப்யூம் அடிச்சு, வாக்ஸ் அடிச்சு, அதனுடைய வாசனைய மாத்தி வேற ஒரு பசுமாடு மாதிரி ரெடி பண்ணி சேர விடுவானுங்க. Come on, get the ball out. Come on. ஜான்சி, மாடுங்களுக்கே எப்படின்னா மனுஷனுங்களுக்கு யோசிச்சு பாரு. இதா ஓகே பண்ண டிசைனா? யா, நீ ஓகே பண்ணிட்டா நான் இமெயில் பண்ணிடுறேன். ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணி முடிச்சிடறேன். நோ ப்ராப்ளம், டேக் யுவர் ஓன் டைம். நாளைக்கு கூட அனுப்பலாம். பெண்ணின் மனதை தொட்டு போறவரே உங்க என்னத்தை சொல்லி விட்டு போங்க. இல்ல மனதை தூண்டி விட்டு போறவரே உங்க மர்மத்தை சொல்லி விட்டு போங்க. இவ்வளவு அவசரமா நீங்க போற? ஃபுட்டி மேட்ச் ஃபைனல்ஸ், கார்த்திக் வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். ஜி,
மாதிரி மாடுங்களுக்கே அப்படின்னா மனுஷங்களுக்கு யோசிச்சு பாரு. ஏ இரு நானும் வரேன். தண்ணினாலே குடிக்கிறதுக்கு வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டான் போடா பெட்ரூம். நண்பன் சொல்லிட்டா ஓகே. ஐயோ வழக்கம் போல மாட்டேயா? குட் நைட் ஃப்ரெண்ட். ஐயோ யோ யோ என்னடா நைட்ல கூலிங் கிளாஸ் போட்டிருக்கீங்க? நம்ம ஊர் பசங்க ரெண்டு பேரும் பார்த்தேன், அவனுங்க மெட்ராஸ் ஐ கொடுத்துட்டு போயிட்டாங்களோன்னு பயமா இருக்கு. தட் இஸ் ஒய் கூலிங் கிளாஸ். அப்படியாண்ணே என்கிட்ட சூப்பர் டியூப் இருக்குண்ணே, அவனை போட்டு விடுறேண்ணே. அப்படியா? ஓகே, நீ தான்டா ஃப்ரெண்டு. கண்ணை துறங்கண்ணே, நான் போட்டு விடுறேன். எக்ஸ்பைரி டேட்லாம் செக் பண்ணிக்கிட்டியா? அண்ணே நீங்க நல்லா தண்ணி அடிச்சிருக்கீங்க, அதான் 5 நிமிஷம் பொறுத்து பாருங்க, கண்ணு சூப்பரா தெரியும். அப்படியா? டே என்னடா கண்ணெல்லாம் எரியுது. டே டே குமார் கண்ணு எரியுதேடா. ஒண்ணுக்கு போன கூட யாரையாவது தேடணும். நான் இருக்கேன்.
ஐயோ யோ யோ கார்த்திகோட ஸ்கேட்டிங் கிரவுண்ட்ல பார்த்தேன். பார்த்தல அப்புறது கேக்குற தீபி, நீ வந்தது கான்ட்ராக்ட் விஷயமா? கண்டவனோட ஊர் சுத்தறதுக்கு இல்ல. கண்டவன் இல்ல, கார்த்திக் ஃப்ரெண்ட். அப்படிதான் ஆரம்பிக்கும். கடைசியில் எங்க போய் முடியும்? ஹே, பாட்டி மாதிரி பேசுற நீ. ஃப்ரெண்ட்ஷிப் எங்க போய் முடிஞ்சாலும் அதை பத்திலாம் நான் கவலையே பட போறது இல்லை. அவன் உன்னோட சுத்திட்டு விட்டுட்டு போயிட்டா என்ன செய்வ? கார்த்திக் மேல உனக்கு எதுக்கு இவ்வளவு கோபம்? அவனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? உனக்கு தெரிஞ்சதை விட எனக்கு அதிகம் தெரியும். கூட அவனை நினைக்க மாட்டியா? அவனை பத்தி என்கிட்ட எதுவும் பேசாத. அப்போ கார்த்திக் உன்னை ஏமாத்திட்டான். இனிமே உன் லைஃப்ல அவனுக்கு இடமே இல்லை. Am I right? Are you sure? நான் எல்லாத்தையும் மறந்துட்டு இப்பதான் நிம்மதியா இருக்கேன். எனக்கு என்னமோ மனசுல இன்னும் கார்த்திக் இருக்கான்னு தோணுது. இனிமே என் லைஃப்ல கார்த்திக்கும் லவ்வுக்கும் இடமே இல்லை. நோ ப்ராப்ளம், நான் கார்த்திக்க லவ் பண்ண போறேன். இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கும் கார்த்திக்கும் இருந்தது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஆனா இப்போ நான் ஏன் அவனை லவ் பண்ணக்கூடாதுன்னு தோணுது. உனக்கு கார்த்திக் கிட்ட எதெல்லாம் பிடிக்கலையோ அதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படி முட்டாள் மாதிரி பேசாத. காதலே முட்டாள்தனம் தான், அது எனக்கு இப்பதான் தொடங்கியிருக்கு. ஐ லைக் கார்த்திக், ஐ லவ் கார்த்திக். கார்த்திக் என்ன லவ் பண்றானான்னு தெரியல. இன்னும் ஒரு வாரத்தில் அவனும் என்ன லவ் பண்ணுவான் பார்.
Good night. Sweet dreams. ஃபோன்
ரூமை விட்டுட்டேன், தேடிட்டு இருக்கேன். அது ஏன் ஏன் பேண்ட் பாக்கெட்ல தேடுற? என்ன தீபி இது? அவ ஏற்கனவே என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கான். அது போதாதுன்னு நீ வேற அவ கோவத்தை ஏத்திட்டு இருக்க. அதெல்லாம் இல்ல, அவ நேச்சரே அதான். நீயும் பொண்ணுதான், அவளும் பொண்ணுதான். உனக்கு புரியுது, அவளுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? உனக்கே அவ மேல இவ்வளவு அக்கறை? சும்மாதான், சும்மா சும்மா இவ்வளவு விஷயங்களை மறைச்சிருக்க பத்தியா? எனக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண விஷயம்தான். இப்பவும் உனக்கு அவளை பிடிச்சிருக்கா? ஆனா இது வரைக்கும் அவ என்ன புரிஞ்சிக்கவே இல்லையே. அதான் ப்ராப்ளம்னா புரிஞ்சிக்க வைக்கலாம். எப்படி? அவ என்ன பார்த்தாலே கோவிச்சுக்கறாங்க. உன்னை பார்த்து தானே கோவிச்சுக்கறா? என்ன பார்த்து இல்லையே. நான் பிளான் பண்ணேன். என்ன செய்யணும்? சொல்ல மாட்டேன். செய்யறேன் பார். எதுலயுமே ஒரு போட்டி இருந்ததா சுவாரஸ்யமா இருக்கும். அவ நிச்சயமா கார்த்திகை புரிஞ்சுக்க மாட்டான். எனக்கு தெரியும், ஜெயிக்க போறது நான் தான். என்னதான் நடக்குதுன்னு பாக்கலாமே. தீபி, காலையில இருந்து என்ன படிச்சிட்டு இருக்க? உன்னோட டைரியை தான் படிச்சிட்டு இருக்கேன். வா. ஏன் டைரி? அடுத்தவங்க டைரி படிக்கிறது தப்புன்னு தெரியாது. குடு. அடுத்தவங்க டைரி படிச்சா வர்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கே, அது வேற எந்த புக்கு படிச்சாலும் கிடைக்காது. ஆனா ஓன் டைரி இருக்கே, ஒண்ணுமே இல்ல, சுத்த சைவம். சான்சி. யா. தேங்க்ஸ். Day 3. Hey Jansi, Karthik una lunch ku invite pannirukan. எனக்கு என்னமோ அவ வருவான் நம்பிக்கையே இல்ல. டெஃபினட்டா வருவா. த்ரீ தேர்ட்டி ஆயிடுச்சு, இனிமே அவ வரமாட்டா. பிடிவாதான் அவ கூடவே பிறந்த குணம். நம்பவே முடியல, நீ சொன்ன மாதிரி வந்துட்டா. நான் கிளம்புறேன். அவசரப்படாத, அவ போய் வெயிட் பண்ணட்டும். கோவிச்சுட்டு போயிட போறா. அப்படி போறதா இருந்தா இங்க வந்திருக்கவே மாட்டா. வெயிட் பண்ணலாம். உனக்கு இப்ப போன் வரும். கோவம் வந்தா என்ன நடக்கும் உனக்கு தெரியாது. என்ன நடக்கும்? திரும்ப போன் பண்ணுவ பார். பேசட்டுமா? விளையாடாத, அவ கோச்சுக்கிட்டு போயிட போறா. அப்போ எதுக்கு வெயிட் பண்ற? ஓ, போய் அவளை மீட் பண்ண. பாய். ஹாய் ஜான்சி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எனக்கு தெரியும் நீ கட்டாயம் வருவேன்னு. என்ன எதுக்கு வர சொன்ன? அதான் வந்துட்டியே, காரணம் எதுக்கு? ஓகே, நான் கிளம்புறேன். பொறுதா இருந்திருந்தா இங்க நீ வந்திருக்கவே மாட்டியே. உனக்கு என்ன வேணும்?
உண்மையா சொன்னா எனக்கு உன்னோட பேசணும். ரொம்ப இல்ல, ஜஸ்ட் 10 மினிட்ஸ். புதுசா என்ன சொல்ல போற சொல்லு. இப்படி உட்கார்ந்துட்டே இருந்த எப்படி சொல்லு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. தேங்க்ஸ் ஜான்சி. 10 செகண்ட் நான் என்ன சொல்ல போறேன்னு தெரியாம எனக்காக நீ காத்துட்டு இருந்தல, அது போதும். உன் மனசுல நான் இன்னும் இருக்கேன்றதுக்கு இது ஒன்னே சாட்சி. நீயே ஏதோ கற்பனை பண்ணி பேசாத. இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஜான்சி, நாம சண்டைய சாப்பிட்டதுக்கு அப்புறம் போட்டுக்கலாம். உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும், ஆனா இப்பவும் அது பிடிக்குமான்னு தெரியல. பிடிச்சத மாத்திக்கிறேன், பழக்கம் எல்லாம் எனக்கு கிடையாது. கையில கிடைச்சதையே தவறு விட்ட ஆளு நான். அன்லக்கி ஃபெலோ. உன்னை பார்த்ததுல எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நிஜமா சொல்றேன், ஐ மிஸ் யூ ஜான்சி. நடந்ததை பத்தி பேசி உன்னை கோவப்படுத்த விரும்பல. இப்பதான் நம்ம புதுசா மீட் பண்ணதா நினைச்சுக்கலாம். உனக்கு விருப்பம் இருந்தா நீ என்ன ஃப்ரெண்டா ஏத்துக்கலாம். உள்ளவா. You have 5 new messages. Hi Karthik. என்ன ரெண்டு நாளா மெயில காணோம்? மாமா திட்டிட்டே இருக்காரு. என்னடா செஞ்சிட்டு இருக்க? ட்ரெஸ் எல்லாம் தோச்சு போடுறியா இல்ல அழுக்காவே மாட்டி அலையறியா? இதுக்குதான் ஒரு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னேன். ஏய், நீ அனுப்பின போட்டோ எல்லாம் நல்லா இருந்தது. அப்புறம் நாளைக்கு மதுரையில வித்யாவோட கல்யாணம், போயிட்டு நெக்ஸ்ட் வீக் தான் வருவோம். வந்ததும் ஒரு மெயில் பண்றேன். ஓகே, டேக் கேர், பை. Hi Karthik, it's Stella. So since you missed the appointment today with the current engineers, please call Steve to make an appointment. Hey Karthik, morning la indha try pannite irken. Enga oorsutha pona nee? Pera potu Jansi ku oru bouquet anachu vechiten. Adha paathittu kova padra mari nadicha. Innikku namba plan kandippa work out aagum paar. Dei, avukitta eppadi pesalam solradha nyavagam illa. 1 o'clock. Marandra correct ah Lazarus restaurant ku vandre I'll meet you there. மனசே சரியில்ல. எனக்காக வாயே ப்ளீஸ். ஒண்ணு பண்ணலாம், இவ்ளோ கஷ்டப்பட்டு அலையறதுக்கு பதிலா நீ என்ன லவ் பண்ணலாமே. தீபி, சீரியஸாவே பேச மாட்டியா? சீரியஸா பேசலாம். இப்போ உடனே ஜான்சி கிட்ட போய் ஏண்டி இப்படி படுத்துறேன்னு நேர கேட்டிரலாமே. ஏய், பிளேடாத. எப்படி தான் அவள லவ் பண்ணியோ, உனக்கும் அவளுக்கும் ஒரு விஷயத்திலயாவது ஒத்து போயிருக்கா? நடந்தத பத்தி எல்லாம் பேசாத, இப்போ என்ன செய்யிறது அத மட்டும் சொல்லு. ஓகே, கொஞ்சம் டைம் கொடு, அவகிட்ட பேசி பாக்குறேன். அவ சமாதானம் ஆவாளா? ஆகாட்டி விட்டுரு, வேற பொண்ணா கிடைக்காது. ஒரே பொண்ண இன்னும் எவ்வளவு நாள் தான் லவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சும்மா கேலி பண்ணாத. உலகத்திலே ரொம்ப கஷ்டமான வேலை பிரிஞ்ச லவர்ஸ ஒண்ணு சேர்க்கறது தான். எனக்காக ஏன் இவ்வளவு சிறு? ஏன்னா உன்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹே, இங்க பார். All these colors. Hey, you want some coffee? Give me a minute. Excuse me. Okay. Let's go to me. Hello. Hello.
யா ஜான்சி என்ன ராயல் ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு இருக்கோம் almost there. Hello. Yeah. I need to admit him. Wait, what's his name? Karthik. What is his problem? He has hurt his hand. And what's his nationality? Indian, yeah? Yeah. Are you his wife? No, I'm just a friend. Yep, okay. You just need to sign here. Yeah. Okay. Where to? Thank you. Come on, hurry up. Hurry up. Karthik! Which room is Karthik in? Sister, where's the doctor? Eh? Where's the doctor? What's wrong she with you? She should be around there. No, there's no doctor there. Calm down, please. No, there's no doctor there. He's bleeding. What's wrong with you? Okay, it's all right. Why aren't you doing something? Doctor. Relax, baby. Don't be childish. See, there's no one here. Somebody has to be here. No, there's... Where's the doctor? He should be here. What's the problem? Doctor, my friend, he cut his hand. Yeah. He's been bleeding from, he's been bleeding. Please help him. Please, you should do something. Anything? இல்லை தண்ணி வேணும். ஏய் ஜான்சி, நீ எப்போ வந்த? பாத்தியா, $10 கொடுத்திருந்தா பிளம்பர் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருப்பான். அதை விட்டு இவனே ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு கையை வெட்டிக்கிட்டான். நீ அவன் ஃப்ரெண்டு தானம்மா, இதெல்லாம் கொஞ்சம் சொல்லக்கூடாதா? ஆனா இப்படி அடிபடுறதுல ஒரு நல்ல விஷயமும் இருக்குது. அப்பதான் நம்ம மேல உண்மையில யாருக்கு அக்கறை இருக்கு, நம்மளை யார் நல்லா கவனிச்சுக்கிறாங்க அப்படின்ற விஷயம்லாம் ஈஸியா தெரிஞ்சிடும்ல. சரி, இந்த மாதிரி சில விஷயங்களுக்காக தான் நான் மனுஷன் கல்யாணமே பண்ணிக்கிறான். நானும் அதுக்காக தானே இந்த கண்டாவியை பண்ணிக்கிட்டேன். எனிவே, டுமாரோ இஸ் மை வெட்டிங் ஆனிவர்சரி. நீங்க எல்லாரும் கண்டிப்பா என் வீட்டுக்கு வந்துடும். ஓகே ஓகே ஷூர். ஜான்சி, டே 6. சார், வீட்டுல ரொம்ப பிஸியா இருக்கேன், நாளைக்கு ஆபீஸ்க்கு வாங்க.
சும்மா தான் இருப்ப பேசிக்கலாம் ஓகே ராக்கெட் விட்டுட்டு இருக்கேன் ரசம் தான் வச்சு இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ டைம் ஆகுது இல்ல ஓகே 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 ஐயோ அவங்க வந்துட்டாங்க சீக்கிரம் இதெல்லாம் எடுத்துட்டு போ இது எப்படி எல்லாத்துல மெயின் ரோல் கேப்பே எஸ் கமிங் 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 ஹாய் Hey! Wow, Narayana, wow. Welcome. Thank come, you. Come, come, come. Hi. Hey, Vaidhi, good to see you, man. Thanks, Macha. Thanks. Hey, Ukar. Yeah, yeah. Hi, Vaidhi. Hey, Deepi. Hi. Hi. Hi, Jansi. What a lovely house. Hi, Kartik. Wow, wow. Angar. Hi. Yes. That's my wife. Happy Hello. Anniversary. Hello. Thank you. This is Dev. Hi, nice to meet you. Rikita. This is Narayana. Vanta. Hi. Here's a late. I'm fine. Come. Sorry guys, sorry, I'm late. உனக்கு என்ன குடும்பமா குழந்தையா உன்னை யார் கேட்பாங்க You are a free bird. நல்ல வேலை ஒரு ஆம்பள தப்பிச்சான். ஏ மத்த பொண்ணுங்க மாதிரி எவனோ ஒருத்தனை கட்டிக்கிட்டு அவன் பின்னாடி குழந்தைய வச்சுட்டு கூடவே அழியறதுதான் வாழ்க்கையா நிஜமா தப்பிச்சது புஷ்பா தான். இப்ப எல்லாம் கல்யாணம் வேணாம்னு சொல்றது ஃபேஷனா போச்சு கல்யாணம் வேணாமா ஆனா பாய் ஃப்ரெண்ட் வேணுமா இது என்னையா லாஜிக்க ஏ ஒரு ஆம்பள கல்யாணம் பண்ணாம இருக்கலாம் ஆனா பொண்ணு இருக்க கூடாதா பொண்ணுங்களோட ஒரே பிரச்சனை ஆம்பளைதான் ஆனா ஆம்பளையோட ஒரே சந்தோஷம் பொண்ணுங்க தான் தான் சந்தோஷம் தான் முக்கியம் நினைக்கிறது ஆம்பளையோட குணம் சந்தோஷமா இருக்கவங்களை கஷ்டப்படுத்தி பாக்குறது பொண்ணுங்களுடைய வழக்கம் இந்த பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு தான் லவ் மேரேஜ் பண்றது ஆனா இப்ப பிரச்சனையே லவ் மேரேஜ் தான் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜான்றது பிரச்சனை கிடையாது யார கல்யாணம் பண்ணிக்க போறோம் அதான் பிரச்சனை பார்ட்டிக்கு வந்தேள் பத்த வச்சிட்டேள் முதல்ல வாய் அடைக்கணும் வா வந்து சாப்பிடு ஏ கம் லவ்ல சந்தேகம் மட்டும் கூடாது ஆமா ஒரு பொண்ணிட்ட கல்யாணத்துல என்னதான் எதிர்பார்க்கற விட மாட்டியே நல்ல வாய்டா குட் குவஸ்டின் நான் இப்போ இவங்கள கல்யாணம் பண்ணிக்க போறேன் வை இவங்க கிட்ட கேக்குறதுக்கு சில क्वेश्चंस இருக்கு என்கிட்ட சில क्वेश्चंस இருக்கு ரைட் பதில் சொல்லி அது ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியா தோணுச்சுனா அதுக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லையே கரெக்ட் உனக்கு பசங்க கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன போய் சொல்றது எதையும் ரகசியமா செய்யறதா நினைச்சிட்டு செஞ்சிட்டு மாட்டிக்கிட்டு முழிப்பாங்க பாரு அதான் பசங்களுக்கு ரகசியத்தை மறைக்க தெரியவே தெரியாது அதான் மென்ஸ் நேச்சர் மென்ஸ் ஆர் ரியலி ஸ்டூபிட் ஆம்பளைக்கு பொண்ணுங்க கிட்ட பிடிக்காதது எது சந்தேகப்படுறது செல்போன்ல வேற பொண்ணுங்களுடைய நம்பர் இருக்கான்னு தேடி பாக்குறது கார்ல ஷர்ட்ல வேற ஏதாவது முடி இருக்கான்னு மோப்பம் பிடிக்கிறது அதெல்லாம் பிடிக்காது அதை விட முக்கியம் தன்னை தவிர வேற எந்த பொண்ணையும் பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் பொண்ணுங்களுடைய முக்கியமான காம்ப்ளெக்ஸ் நீ பொண்ணுங்க கிட்ட என்ன எதிர்பார்க்கற? கேர் அண்ட் அஃபெக்ஷன். நீ பையன் கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கற? செக்யூரிட்டி அண்ட் லவ். லவ் பண்ற பொண்ணுக்கு பையனுக்கு எதனால சண்டை வருது? காதலிக்கிற வரைக்கும் அவ மனசு மட்டும் போதும் நினைக்கிறவ காதலிக்க ஆரம்பிச்ச மறுநாளே உன் இன்கம் என்ன? எவ்வளவு சேவிங்ஸ் இருக்கு? எப்போ வீடு கட்டுவ? இப்படின்னு கேக்குற பாரு. அப்பதான். அது விமன்ஸ் நேச்சர். காதலிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய மெசேஜ் அனுப்புறது டெய்லி ஃப்ளவர்ஸ் கொடுக்கறது ஆனா காதலிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க மணிக்கணக்க வெயிட் பண்ண வைக்கறாங்க பாரு அங்க தான் சண்டையே ஆரம்பிக்குது yeah that's actually true man kristana பொண்ணுங்களோட ப்ளஸ் ஏதா நினைக்கிறேன் வெற்றி பெற்ற ஒவ்வொரு ஆணுக்கும் பின்னாடி எதையும் எதிர்பார்க்காம நிக்கறாங்க பாரு அதான் உண்மை அது இல்ல வெற்றி பெற்ற ஆண் யாரா இருந்தாலும் அவனை தெரிஞ்சுகிட்டு அவன் பின்னாடியே வராங்க பாரு அதான் நிஜம் ஆம்பளைங்களோட திமிர் இப்படி ஒரு ஜோக்க கூட ரசிக்க தெரியாதுதான் பொண்ணுங்களுடைய பிரச்சனை ஏ ஆம்பளை மட்டும் தான் வசதியா அப்ப பொண்ணுங்க தான் உலகத்திலே வசதியா உன்கிட்டயும் குத்தம் இருக்கு உன்கிட்டயும் குத்தம் இருக்கு அததான் நானும் சொல்றேன் சோ போத் ஆர் ஈக்குவல் இப்படி எதையும் ஓபனா பேசிட்டா பிரச்சனையே கிடையாது கரெக்ட் ஐ லைக் தட் I like that too. Oh. Yeah. Yeah. We rock or yeah. What? Whoa. Whoa. Come on, Ra. Whoa. Give me that. Give me one. Take it. Come on, Ra. Whoa. Hey, Odom pa. Woo. Shh. No more arguments. Vaithi? Yes. Coming. Yeah. Yeah. வர வர கசக்குது கசக்குது என் இளமையும் நினைத்தது நடந்தது முடிந்தது என் கனவுக்குள் என்னாச்சோ தெரியலையே டேய் கிளாஸ் குடுத்துட்டு போ இப்படியே ஓர் வீட்ல தெரியுது போ இன்னைக்கும் குளிக்கலையா பாடி மேன் ஹே தேங்க்ஸ் பை ஹே ஹே
தெருல பாத்து போ. ஓகே பை பை. ஹே கீதி, தேங்க்ஸ் ஃபார் கமிங். பை பை. பை. குட் நைட். பை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. எவ்வளவு? ரொம்ப. ரொம்பனா எவ்வளவு? ரொம்ப 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 பெருசா பிடிச்சிருக்கு. போதுமா? இப்படிதான் எங்க அப்பா கூட என்ன சந்தோஷப்படுத்து நிறைய போய் சொல்லுவாரு. எனக்கு போய் சொன்னா ரொம்ப பிடிக்கும். இன்னொரு போய் சொல்லு. ரொம்ப அழகா இருக்க. எங்கிட்டயே உன் வேலையை காட்டுறியா? ஹே, இப்படியே என் கூட எப்பவும் இருப்பியா? இருப்பேன் சொல்லு. இருப்பேன். அப்போ நான் கூடவே ஒன்னா இருக்க போந்ததான் என்ன புரிஞ்சுக்கவே இல்லை. பிரிவிலாத என்ன புரிஞ்சுட்டு இருப்பேன் நினைச்சேன். நீ மாறவே இல்லை. நாம சந்தோஷமா இருந்ததை விட நீ உன்னோட சண்டை போட்டதுதான் ஜாஸ்தி. உலகத்திலேயே ரொம்ப கொடுமையான விஷயம் எது தெரியுமா? நமக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு போறது தான். அதுவும் லவ் பண்ணவ நீ வேணா என்ன மறந்துடுன்னு சொல்லிட்டு போறதை பார்த்துட்டு நிக்கிறான் பாரு. அந்த ஒரு நிமிஷம் மனசுல ஏற்படுற வலி இருக்கே, அது சாவை விட மோசமானது. அதையே நீ எனக்கு கொடுத
வேற எதுவும் கிடையாது. வேதனை தர்றதும் எதுவும் கிடையாது. ஒரு ஆம்பளை அழலான்னா அது காதல் பிரியும் போது மட்டும்தான். போதும் சாச்சி, இப்போ கூட உன் வாழ்க்கையில் நான் இருக்கனா இல்லையா எனக்கு தெரியல, அதை நீயே முடிவு பண்ணு. சொல்லாமலே போனவங்க தான் அதிகம். ஆனா நான் அப்படி இல்லை. I love you. உன் மனசுல எனக்கு இடம் இல்லைங்கிறது நீ கார்ல படுத்து தூங்கும் போது எனக்கு புரிஞ்சிடுச்சு. நான் ஏன் உன்னை சந்திக்கணும், உன் கூட பழகணும்.
தெரிஞ்சிருவேன்னால தெரிஞ்சிருந்தோம். நான் ஏன் அவனை லவ் பண்ணணும்? எல்லாமே ஆச்சரியமா இருக்குல்ல. ஒரு கனவு மாதிரி ஆரம்பிச்சு முடிஞ்சு போச்சு இல்ல. பொண்ணுங்களுக்கு அவங்க ஆசைப்படுறதெல்லாம் கிடைக்கிறது இல்ல. கற்பனையிலே வாழ்ந்துட்டு போயிடுறாங்க. அப்படி நானும் உன நினைச்சுக்கிட்டு எங்கேயாவது தனியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடுறேன். இப்படி எதையும் ஓபனா பேசிட்டா பிரச்சனையே கிடையாது. I like that too. எல்லா காதலும் சந்தோஷமா தாங்க ஆரம்பிக்குது. காதலுக்கு எதிரி காதலிக்கிற ரெண்டு பேரோட மனசுதான். புரிஞ்சுக்காம 100 வருஷம் சேர்ந்து வாழ்றதை விட பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு பிரிஞ்சு போறாங்க பாத்தீங்களா, அது கூட காதல் தாங்க. ஏய் ஜான்சி, நீ எதுக்கு கார்த்திக்கை விட்டு பிரிஞ்சு வந்த? அத பத்தி எதுவும் கேட்காதீங்க, சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. என்ன விட்டுடுங்க ப்ளீஸ். அப்ப நீ கார்த்திக்க லவ் பண்ணலையா? உங்களுக்கு என்ன வேணும்? நான் கார்த்திக்க லவ் பண்ணது நினைச்சோம், ஆனா அவனை புரிஞ்சுக்கவே இல்லை. யோசிச்சு பார்த்தா நான் தான் தப்பு பண்ணிருக்கேன். என் விருப்பப்படிதான் அவன் நடந்துக்கணும்னு நான் நினைச்சேன். அதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். ஆனா அவ அப்படி இல்லை. என்னை விட அவனை நல்லா புரிஞ்சிருக்கான். அவனை அப்படி ஏத்துக்கிட்டான். அதுக்காக உன் மனசுல இருந்த காதலை மறைச்சிட்டியா? எஸ், கொடுவே இருந்து கஷ்டப்படுத்துறத விட விலகி இருந்து அவனை சந்தோஷப்பட வைக்கலாம்னு நினைச்சேன். அதான் விலகி வந்துட்டேன். எந்த பிரச்சனைக்குமே விட்டு கொடுக்கறது தீர்வே இல்லை, அது தற்காலிகம் தான். புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கிறதா உண்மையான தீர்வுன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். நீ விட்டு கொடுத்தா மட்டும் கார்த்திக் எப்படி தீபிகாவை ஏத்துக்குவா? ஒருவேளை என்னை திரும்பவும் சந்திக்காம அவளை மட்டும் மீட் பண்ணிருந்தா அவளைதான் லவ் பண்ணிருப்பான் இல்லையா? முதல் தடவை அவனை புரிஞ்சுக்காம பிரிஞ்சிட்டேன். இப்ப அவனை புரிஞ்சுக்கிட்டதுனால பிரிஞ்சு வந்துட்டேன். அப்ப உன் லைஃப்
இங்க எனக்குன்னு ஒரு வேலை, ஒன்னு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ், நிம்மதியான லைஃப், இது போதும். ஐ அம் ஹாப்பி. அதுக்கப்புறம் நீ கார்த்திக்க பார்க்கவே இல்லையா? ஒரே ஒரு தடவை பார்த்து. ஜான்சி, தீபிகா எப்படி இருக்க? உன் குழந்தையா? டோன்ட் டெல் மீ. ஓ ஸ்வீட்டி பேபி, லவ்லி. ஐ ரியலி கான்ட் பிலீவ் திஸ். கார்த்திக் எங்க? He was here at... Thank you very much. Way to William Street? Yeah, it's that way. Oh. அவன் அப்படியேதான் இருக்கானா? இன்னும் மாறலையா? அதான் கார்த்திக். Yeah. Are you happy? Yeah. Hey, Kali! I'll see you later. Okay? Bye. காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுக்கு லவ் எப்பவுமே நினைச்சு பார்க்குற ஒரு சந்தோஷம். ஆனா பிரிஞ்சவங்களுக்கு எப்பவுமே நினைச்சிட்டு இருக்க வலி, சுகமான வலி. உன்னாலே உன்னாலே பின்னால சென்றேனே, உன் முன்னே உன் முன்னே மெய்தாழ நின்றேனே. ஒரு சொட்டு கடலும் நீ, ஒரு பொட்டு வானம் நீ, ஒரு புள்ளி புயலும் நீ. பிரம்மித்தே ஓடி வீசும் இரவும் நீ, உயிர் கேட்கும் அமுதம் நீ, இமை மூடும் விழியும் நீ. யாசித்தே முதல் முதலாக, முதல் முதலாக பரவசமாக, பரவசமாக வா 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 அன்பே. ஓ வா தனி தனியாக, தன்னந்தனியாக இலவசமாக, இவன் வசமாக வா 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 அன்பே. ஒரு பார்வை நீளத்தை, ஒரு வார்த்தை நாளத்தை, தாங்காமல் வீழ்ந்தேனே, தூங்காமல் வாழ்ந்தேனே. நதி மீது சருகை போல் உன் பாதை வருகின்றேன், கரை தேற்று விடுவாயோ, கதி மோட்சம் தருவாயோ. மொத்தமாய் மொத்தமாய் நான் மாறி போனேனே, சுத்தமாய் சுத்தமாய் தூள் தூளையானேனே. பரவசமாக, பரவசமாக வா 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 அன்பே. ஓ தனி தனியாக, தன்னந்தனியாக இலவசமாக, இவன் வசமாக வா 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 அன்பே.